நமஸ்காரம். ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். மேலோட்டமாக பார்த்தால் ஓ சரியாகத்தானே கேட்கிறார்னு தோணும். சரியாகத்தான் கேட்டிருக்கிறார். ஆனால் இதை போல வேறு என்னென்னலாம் குழப்பம் நிலவுகிறதோ என்று நினைத்தால் அச்சமாகவே இருக்கும். அவர் கேட்டிருந்தது, சைவம் பழமையானதா வைணவம் பழமையானதா? ஆனால் அவருடைய கவலை அதை பற்றியது மட்டுமில்லை, இன்னது பழமையானது என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கிறாரே, ஒரு வங்காள எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கிறார், அவர்களெல்லாம் எழுதும்போது நம்ம பழகிய ஆச்சாரியர்கள் மத்வாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் சங்கராச்சாரியர் அவர்களெல்லாம் ஒருதலை பட்சமாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, பக்தர்கள். அதனால பெரிய ரிசர்ச் பேஸ்டு ஒர்க்ஸா இருக்காது. ஒவ்வொரு படித்தவர்கள் வாஸ்தவன்தான், ஆனால் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் புதுசாக சில வாதங்களை வைத்து எழுதியிருக்கிறாராம். அதன் அடிப்படையில் சைவமா வைணவமா என்று அதில் பண்ணப்பட்ட அந்த வாத பிரதிவாதங்களை சொல்லி கேட்கிறார். இப்போது பதில் பார்ப்போம். இது பல கோணங்களில் தவறு. சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் வேதங்களில் சொல்லப்பட்டவர்கள். வேதம் என்பது அனாதி, இன்ன தேதியில் இன்னாராலே சொல்லப்பட்டதில்லை எழுதப்பட்டதில்லை. எந்த ஒரு நூலாக இருந்தாலும் இன்னார் எழுதினார்னு உடனே நினைவுக்கு வரும். ராமாயணம் என்றால் வால்மீகி, பாரதம் என்றால் வியாசர், இது தெரியும். அதே போல் வேதம் என்றால் இன்னார் எழுதினார் என்று யாருக்குமே தெரியாது, நினைவுக்கே வருவதில்லையே. ஆக யார் எழுதினார் என்பதே தெரியாது, என்ன காலம் தேதி தெரியாது. அப்படியே இல்லையே, பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி 7000 ஆண்டுகள்னு நாள் குறித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அதில் சிவனை சொல்லியிருக்கிற பகுதிகள் எல்லாம் முற்பட்டவை, அல்லது விஷ்ணுவை சொல்லியிருக்கும் பகுதிகள் பிற்பட்டவை முற்பட்டவை, இப்படியெல்லாம் இன்னும் எந்த ஆராய்ச்சியாளரும் எழுதவில்லை, நல்லவேளை எழுதவில்லை. ஆகவே வேதங்கள் அனாதி, யாரும் எழுதியது கிடையாது, அதற்கு பிறந்த நாளும் கிடையாது. அதில் சொல்லப்பட்ட தேவதைகள் எல்லாருமே அதேபோல் நாளே தெரியாதவர்கள், தொடக்கம் இல்லாதவர்கள். பின் எப்படி இது முதலா அது முதலான்னு சொல்ல முடியும்? வேத காலத்திலிருந்து வைணவம் உண்டு சைவமும் உண்டு. வேத காலம் அனாதி. அப்ப இது எல்லாமே விடாமல் தொடர்ந்து வருபவைதான். இது ரொம்ப மேலோட்டமான லாஜிக் பார்த்தா கூட இதுதான் உண்மை. இது இப்படியேப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்பதை விட்டுவிட்டு இதற்கு மேல் என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறார் தெரியவில்லை. இவர்கள் வைணவத்தையும் சைவத்தையும் அறிவதே வேதத்தை கொண்டுதான். அந்த வேதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தேதி தெரியாதுன்னு சொல்லலாம், தேதி தெரிந்தால் அதில் இருக்கும் எல்லா பகுதிகளுக்கும் ஒரே தேதி தான் சொல்லலாம். அப்படி என்றால் மறுபடியும் சைவத்துக்கோ வைணவத்துக்கோ தேதி சொல்ல முடியாது. இவர் எதற்காக சங்கரர் ராமானுஜர் மத்வரை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்றே புரியவில்லை. அவர்களுக்கு ஆராய்ச்சி தெரியுமா தெரியாதா, அவர்கள் பக்தர்களா ஞானிகளா, அதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்வோம். அதெல்லாம் எழுதுவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி கிடையாது, பேசக்கூட தகுதி கிடையாது. படிப்பவர்கள் இருக்கும் வரை, படித்து குழப்பமடைய தயாராக இருக்கும் வரை இதை போல் எழுத்தாளர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அதில் எந்த லாஜிக்கும் இருக்காது. அவர்கள் எழுதுவதற்கு ஒரே குறிக்கோள், நமக்கு விஷயத்தை புரிய வைப்பதில்லை, புரிந்து கொண்டிருக்கிற விஷயத்தை குழப்புதல். இது இன்று மட்டுமல்ல, வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாம் பலவும் வந்து இதைத்தான் செய்திருக்கிறார்கள். கடைசியாய் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் பாரத தேசத்தில் யாருக்கும் புத்தியே கிடையாது, எந்த புத்தகமும் இல்லை என்று சொன்னாலும் சொல்லுவார்கள்.
கேட்பவர்கள் இருக்கும் வரை. அதனால் இதை போன்ற ஏதேதோ மொழிகளில் எழுதப்பட்ட நம்முடைய பழங்காலத்து ஆச்சாரியர்கள், ஏதோ ஆராய்ச்சி தெரியாதவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இல்லை, இன்னும் கேட்டால் PhD வாங்கவில்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். எந்த சர்வகலாசாலையில் பட்டம் பெற்றார்கள்னு கேட்பார்களோ என்னவோ. உங்களுக்கே இதெல்லாம் வேடிக்கைன்னு புரியவில்லையா? தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை பாசுரத்தில் காண்பரோ கேட்பரோதாம், இதே போல் ஏதேதோ பேச்சுக்களை எல்லாம் காதிலும் போட்டுக்கொள்ளாதீர்கள், கண்ணாலும் பார்க்காதீர்கள், நேரம் வீண் என்று சொன்னார். அது இன்றும் உண்மை, என்றும் உண்மை. ஆனால் அது என்ன சொல்லிவிடுவார்கள் என்றால், இப்படியே எங்கள் கேள்விகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட முடியாது, கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பார்கள். நாம் அதுக்கு ரொம்ப மெனக்கெடுவோம். கடைசியில் இவ்வளவுதானா, இதில் கேள்வியே இல்லையேன்னு நாள் பட தோன்றும். அதனால் அவரவர் பற்றி இருக்கிற சம்பிரதாயத்தை, பாரத சம்பிரதாயங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளவும், மற்றபடிக்கு குழப்புவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் காது கொடுக்க வேண்டாம். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.